இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட கீபோர்டு இருக்கலாம், நார்மல் கீபோர்டு, அதோட வாய்ஸை எப்படி வந்து லாஜிக் ப்ரோவோட லிங்க் பண்ணுறது, சரிங்களா? விஎஸ்டிலாம் இல்லாமல் எனக்கு பிடிச்ச வாய்ஸ் அல்லது இருக்குது, இதை எப்படி நான் வந்து என்னோடய இதில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து இப்போ கிட்டே வந்துக்கிறேன், இப்போ வந்து ப்ளஸ் கொடுத்துக்கிறேன், புதுசாக ஒரு ட்ராக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இங்கே கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூட்டிலிட்டியில் ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு இருக்கும், அதில் மோனோஸ்டீரியோ ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றுன்னு க்ரியேட் ஆகிருக்கா, க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கு அப்படியே நீங்கள் அந்த லெஃப்டில் வந்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், இந்த இடம். அது நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வரும். இதில் மிடி டெஸ்டினேஷனில் கீபோர்டு 1 or 2 இதை கொடுத்துக்குங்க. மிடி சேனல் ஆல் இருக்கட்டும். இன்புட்டில் 1 or 2 இதெல்லாம் கொடுக்கலாம். நான் வந்து 2 கொடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து சிஸ்டத்தோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. சிஸ்டம் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிச்சு உங்கள் கீபோர்டை. இப்போ கீபோர்டில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நீ யமஹா கீபோர்டு யூஸராக இருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோன்ஸில் ஒரு கார்டு கேபிள் வந்து பின் பண்ணிவிடுங்க, இது மாதிரி ஒரு பின்னு, சரிங்களா? இன்னொரு எண்டு அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம கார்டை பொறுத்த வரைக்கும். அந்த இதை வந்து எதோட கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்கஸ் ரைட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒரு பின் இருக்கும், அதில் கொடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ ரெண்டு இது முடிஞ்சிருச்சு. இப்போ கீபோர்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, அதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இதில் ப்ளே பண்ணுறது வந்து இதோட வாய்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் வந்து ஹார்மோனியமும் அதை வச்சுருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன், ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தா அந்த ஹார்மோனியம் கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு வந்து நம்ம கீபோர்டோட சவுண்டு வந்து அதில் கேட்குது சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணுறப்ப, ஓகேங்களா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஒரு ட்ராக் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு லீட் கேபிள் வாங்கிக்கிங்க, ஒரு கார்ட் கேபிள், ரெண்டுமே அந்த ஃபோன்ஸ் மாதிரி இருக்கணும். ஒரு ஃபோன்ஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த கேபிளை வந்து என்ன பண்ணுறீங்க, அடுத்த எண்டை வந்து உங்கள் ஃபோக்கஸ் ரைட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பின்னில். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் லாஜிக் உங்களோட தான், ஓகேவா? யாருக்காச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். தேங்க்யூ.